ஒரு ஆணை கூட இந்த அளவுக்கு ரசிக்க முடியுமா? ஐயோ, ஆமா, ஆணைக்கு ரெண்டு சுழி நா வருமா, மூணு சுழி நா வருமா? ஆணை யானை, யானைக்கு ரெண்டு சுழி நா தானே, அப்போ ஆணைக்கும் ரெண்டு சுழி நா தான் இருக்கும். போடாத. கண்களின் ஈர்ப்பு, அதுவும் என்னவனின் கண்களின் ஈர்ப்பு! இதுல இதுகை மொழியே இல்லையே. அப்பெல்லாம் இருந்தா தானே கவிதைன்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணலாம்? முதல்ல இடத்த மாத்தி. ஈர்க்குமோ பார்க்குமோ என்ன இதெல்லாம்? ஈர்க்கும் அவ்வளவுதான். பெண்களின் கண்கள் மட்டும்தான் மான்வழியா? என்னவனின் கண்கள் கூட மான்வழிதான். ஆண்களின் கண்கள் எப்படி மான்வழியாகும்? இருவிழி இரண்டும் கவிதைகள் படிக்க இருமூக்கு. நமக்கு ஒரு மூக்கு தானே? இருநாசி. டைரக்டா இதுக்கு போ. இருவிழி இரண்டும் கவிதைகள் படிக்க இதயத்து நோசை இன்னும் அதிகரிக்க அடடா, ரெண்டு புள்ளி ஒரு ஆச்சரியக்குறி. அவன் கண்ணங்கள் அதிக சக்தி கொண்ட காந்தங்கள் என் கைகளை ஈர்த்துக்கொண்டே இருக்கும். ஒரு சேஞ்சு கண்ணத்தை சொல்லுவோம். அவன் சிரிப்பின் எளிமை என்னை கட்டி இழுக்கும் ஆயுதம். ஆனா என்ன, பல்லுதான் பக்க சைக்காது. கண்ணக்குழி சிரிப்பில் என்னை நானும் மறக்க முத்துப்பற்கள் இடையே மெல்ல நகம் கடிக்க சிக்கிக் கொண்ட விரல் என் மனதை துளைக்க. எதுக்க முடியல, நானும் கவிதை எழுதிட்டே. ஐ கவிஞன் ஆயிட்டேன். அவன் விரல்களுக்கிடையே என் விரல்களை பின்னி உலகையே மறந்து செல்வேன். என்னோட உலகத்துல நான் ராணி, நீ ராஜா, நம்மளை தவிர யாரும் இல்ல. நிலவின் ஒளியில், காற்றின் ஓசையில், நீயும் நானும் இரு கைகள் கோர்க்க, இரு கண்கள் சங்கமிக்க, உன் கால் செல்லும் திசை நோக்கி என் கால்கள் நகர, இரவின் நேரம் நகராமல் உறைந்திருக்க காதலாட. என்ன தெரிகிறது? எதுவும் இல்லை. என்ன மறைக்கிற கூட? யாரு, நம்ம கிளாஸ் ராகேஷ்க்கு தானே? சீ, அவனுக்குலாம் கிடையாது. பின்ன எவ்வளவு நாளைக்கு தான் பாரதிய கண்ணம்மா கவிதை எழுதுவாரு? ஒரு சேஞ்சுக்கு இந்த கண்ணம்மா பாரதி கவிதை எழுதுனா. பாரதிக்கு தெரியாம இருந்தா சரி, ரொம்ப பொறாமப்படாத சரியா?